தமிழ்ச்சி தங்கபாண்டியன் கிட்ட கேண்டிடா சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த முறை டஃப் ஃபைட் இருக்கும் நினைக்கிறீங்களா? எங்களுடைய மாண்புமிகு முதல்வருடைய சாதனை, அது மக்களை சென்றடைத்திருக்கின்ற விதம் குறித்து எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நானும் என்னுடைய பணியை மனதுக்கு நிறைவாக தொகுதி மக்களுடைய நம்பிக்கையை பெறும் வண்ணம் செய்திருக்கிறேன். ஆகவே எங்களுடைய வெற்றியில் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. தமிழச்சி, தமிழிசை, தமிழ்ச்செல்வி, மூன்று தமிழ் இருக்கீங்க. இது பேர் குழப்பத்தை உண்டு பண்ணும் மக்கள் கிட்ட அப்படின்னு ஒரு தாட் இருக்கா? நிச்சயமா இல்ல. நான் ஏற்கனவே சொன்னதுதான் வந்து தமிழ் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ கால் முடிவு ஏற்பட்டிருக்கு, ஆனாலும் கேம்பெயின் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஜெனரலா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உற்சாகம் தேவைப்படும்ல, உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி. சோ அந்த நேரத்துல நீங்க சாங் கேக்குற பழக்கம், அது மாதிரி சாங் கேக்குற பழக்கம் உண்டு. ஆனா இப்ப ரொம்ப அதீதமான வலி இருக்கு. நான் எந்திரிச்சு முகத்தை கழுவி சேலையெல்லாம் மாத்துறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துல முடியறது, 1 மணி நேரம் ஆகுது. அதனால அந்த சமயத்துல முழுக்க இதுலதான் கவனம் இருக்கு. ஆனா ஒரு போராளியா வந்து இருக்கிற ஒரு கட்சியில இருந்து வந்திருக்கிறேன். We have seen so much. சோ இந்த வலியை வந்து நம்ம தாங்கிதான் ஆகணும். I met with an accident in 2009 also when I was facing an MP election that time. சோ அதெல்லாம் அதுல இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு இதா ஒரு ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறேன். தமிழிசைய நீங்க பார்த்ததும் கட்டிப்பிடிச்ச செய்தி வந்து இப்போ பரவலா பேசப்படுது. சோ அதுல என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, கட்சி வெவ்வேறு, கருத்துக்கள் வெவ்வேறு அப்படின்னு இருந்தா கூட விமன் இன் பாலிடிக்ஸ் அதை என்கரேஜ் பண்ற விதமா அந்த ஆக்ட் இருக்கு அப்படின்ற பேச்சும் இருக்கு. சோ எப்படி பாக்கலாம் மேம் அதை? நிச்சயமா நிச்சயமா, அவங்க தமிழிசை வந்து நல்ல நண்பர் தோழி. இருவரும் வந்து என்னுடைய அப்பா எம்எல்ஏவா ஐயா குமரி நடந்திருந்தப்ப இருவரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் வசித்தோம். ஸோ எப்பவுமே நல்ல ஒரு தோழியா பாக்குறப்ப பேசுவது உண்டு, அளவலாவது உண்டு. இன்னும் சொல்ல போனா பெண்கள் எந்த கட்சியில இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆயிருப்போம் அப்படிங்கிறது தான் அதோடைய தாத்பரியம்னு சொல்லலாம். மிகுந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் பாக்குறதுக்கு. நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மஹுவா மொய்த்ரா அவங்கள மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சை வெளிப்படுத்துவாங்க. ஆனா நீங்க ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து முன் வச்சிருக்கீங்க. நாடாளுமன்றத்துல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 5 வருஷத்துல எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய கத்துக்க முடிஞ்சது. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட இம்மி அளவும் அந்த பக்கம் இந்த பக்கம் பிசகாமல் திமுக மாநில சுயாட்சிக்காக, ஜனநாயக கருத்துக்களுக்காக, குறிப்பா தமிழர்களுடைய உரிமைக்காக தொடர்ச்சியா போராடி வந்திருக்கிறோம். மிக முக்கியமா சிஏஏ, வேளாண் சட்டம், இவையெல்லாம் கடுமையா அங்கே எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்தப்போ ரொம்ப நல்லபடியா ஒரு இயங்குகிற ஒரு கட்சியிலே நம்முடைய அந்த பயணம் இருந்ததுன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கடந்த முறை உதயநிதி உங்களுக்காக வாக்கு சேகரிச்சாரு. தோற்றத்துல மட்டும் இல்ல, உங்களோட தமிழ் அழகு, உங்க எழுத்தழகு எல்லாமே சொல்லியிருந்தாரு. இந்த முறை அவர் வாக்கு சேகரிக்க வருவாரா? யாரெல்லாம் உங்களுக்கு வாக்கு சேகரிக்க வர இருக்காங்க? நிச்சயமா வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. எங்களுடைய கழக தலைவர் வருவார், மாண்புமிகு முதலமைச்சர் வருவாங்க, மேடம் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மேடம் கனிமொழி ஏற்கனவே வர்றேன்னு டேட் கொடுத்துக்கிறாங்க 8ஆம் தேதி. ஆகவே அத்தனை பேரும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் வருவார். உதயநிதி தமிழச்சி, கனிமொழி கருணாநிதி தமிழச்சி, உங்களுடைய நட்பு எல்லாம் எப்படிப்பட்டது மேம்? ஏன்னா நாங்க வந்து ஒரு செய்தியா தான் மக்கள் வந்து பாப்பாங்க, ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் ஒரு பர்சனல் பாண்டுன்னு இருக்கும். ஏன்னா அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பம் அப்படின்றதுனால உங்க நட்பு பத்தி ஒரு 2 வரிகள். உதயநிதி வந்து தம்பி எங்களுக்கெல்லாம். இப்பொழுது நாங்கள் மிக மிக நம்பிக்கை வைத்திருக்கின்ற எங்களுடைய இளைய தலைவர், மிக அடுத்த தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த ஒரு இடத்துல இருக்கிற அன்பிற்குரிய தம்பி. கனிமொழி வந்து எனக்கு நல்ல தோழி, கவிஞராக இருந்த அந்த காலத்துல இருந்து. ஆனால் அதையும் விட தலைவரின் மகள், அந்த மரியாதை எங்களுக்கு, எனக்கு அவங்க மேல நிறைய உண்டு. இன்ஸ்டண்டா ஒரு கவிதை சொல்லணும்னா? இன்ஸ்டண்டா ஒரு கவிதையா வந்து, ஏன்னா கவிதை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டண்டா வந்து அது கவிதை கிடையாது, காஃபி தான் நினைக்கிறேன் நானு. இருந்தாலும் வந்து நம்ம ஏதாவது எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கவிதை இருக்கலாம் வந்து. எனக்கு இப்ப அது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஐயா ஈரோடு தமிழன்பன் ஐயா எழுதினது, 10வது முறையாக கீழே விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. சிச்சுவேஷனலுக்கு ரொம்ப, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.